அஸ்லாமு அலைக்கும். இன்றைய தேதி 24/5/2021. குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டவுட் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம என்ன தான் கன்ஃபார்ம் பண்ணால் கூடயும். அதில் என்ன டவுட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 22ஆம் தேதிக்கு அப்புறம் வெளிநாடு செல்லக்கூடிய டொமஸ்டிக் ஒர்க்கருக்கும் ஊசி போட்டால் தான் போகணும் அப்படிங்கிற சட்டம் இருக்குதா இல்லையா, அல்லது அது குவைத்தி சிட்டிசன்ஸுக்கு மட்டுமா அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கு தேதி 24 ஆகிடுச்சு, மக்கள் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஊசி போட்டவங்க போடாதவங்க எல்லாருமே போகிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த டவுட் இருந்தவங்களுக்கு அது கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, 22ஆம் தேதிக்கு அப்புறம் ஊசி போட்டுட்டு வரக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு ஹோட்டல் குவாரண்டைன் கம்பல்சரி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான குவைத்தி சிட்டிசன்ஸ் வெளிநாடுகளிலிருந்து வர்றாங்க. ஸோ ஊசி போட்டவங்களுக்கு ஹோட்டலில் தங்காமல் நேரடியாக வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்கங்கிறதும், அதே மாதிரி 5000 நபர்களுக்கு மேலே, அதாவது 1000 நபர்கள் அப்படின்னு இருந்தது 5000 நபர்கள் வரைக்கும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற சட்டமும் 22ஆம் தேதியிலேருந்து மாற்றப்பட்டு இருந்துச்சு. அதில் மூலயமாகவும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலயமா ட்ராவல் ஏஜென்சிஸ்க்கு ரொம்பவுமே ஒரு டூரிஸ்ட்டுங்களை வந்துட்டு இன்வைட் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கேருந்து வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு டூரிஸ்ட் ஏற்பாடு பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், இதெல்லாமே அந்த 5000 நபர்கள் உள்ளே வரலாம்னு சொல்லிட்டதுனால அவங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா, நேற்றைய தினம் 23ஆம் தேதியிலிருந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடலாம்ங்கிற ஒரு அனுமதி வழங்கியிருந்ததுனால முதல் நாள் நல்ல பிஸ்னஸ் இருந்துச்சுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹோட்டல் உரிமையாளர்களும் சரி, உட்காந்து சாப்பிட விரும்பக்கூடியவர்களும் சரி, அதை வந்துட்டு ரொம்பவுமே வரவேற்கத்தக்க விஷயமா பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இதில் வந்துட்டு 8 மணிக்கு மேலே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கு மேலே தான் கூட்டம் சேரும் நைட்டில் போயிட்டு வெளியே சாப்பிட்றவங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி அந்த ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அதை வந்து ஹோட்டல் உரிமையாளர்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 மணி வரைக்குமாச்சும் வைங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்க, ஜுவல்லரி ஷாப் ஓனருங்களுக்கு, ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. உங்கள் கடையில் ஏதாச்சும் ஒரு நகையை டிஸ்பிளேவுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ப்ரைஸ் டேக் வந்துட்டு கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கவனத்தில் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரைஸ் டேக்கில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, அந்த நகையினுடைய கம்பெனி நேம், பார்கோடு, எத்தனை கேரட்டு, அதனுடைய வெயிட்டு, அப்புறம் என்ன டைப்பு, ஃபேக்ட்ரிக்கல் வேல்யூ, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஊக்கு இருக்கு இல்லையா, அந்த கொக்கி, அதனுடைய வெயிட்டு, அது என்ன டைப்பு, இது எல்லாமே அந்த ஸ்டிக்கரில் இருக்கணும், அந்த ப்ரைஸ் டேக்கில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா, ஆஸ்ட்ராஜெனிக்கா வந்துட்டு 3வது பேட்ச் வந்து குவைத்துக்கு இன்னும் வரலை, இந்த மாத இறுதிக்குள்ளே வரும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. மாத இறுதி வந்துருச்சு, இன்னும் ஆஸ்ட்ராஜெனிக்கா வரலை. ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா இந்த மாத இறுதிக்குள்ளே முதல் டோஸ் எடுத்துக்கிட்டவங்களுக்கு 2வது டோஸ் போடப்படும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் ஆஸ்ட்ராஜெனிக்கா, கோவிஷீல்டு, இது ரெண்டுத்துக்கு உண்டான பேர் வித்தியாசத்தை அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணாமலே தான் இருக்காங்க. கோவிஷீல்டு தான் ஆஸ்ட்ராஜெனிக்கா, கோவிஷீல்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளால் இப்போதைக்கு பார்க்க முடியறதில்ல. கடைசி நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்க, குவைத்துக்கும் யுஏஇக்கும் இடைப்பட்ட அந்த பயணத்தை வந்துட்டு தொடர்வது சம்பந்தமாக யுஏஇ வந்து குவைத்துக்கிட்ட ஒரு முன்னெடுப்பு வச்சுருக்குது, அது வந்துட்டு அணுகியிருக்குது. நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சுமூகமான முறையில் பாதுகாப்பான பயணப்பாதையை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ அது பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா குவைத்திலிருந்து துபாய்க்கும், துபாயிலிருந்து குவைத்துக்கும் மக்கள் போயிட்டு வருவதற்கு இலகுவாக இருக்கும். ஸோ இது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்தியாவிலேருந்து நம்ம குவைத்து துபாய் வந்து வரலாமாங்கிற டவுட் உடனே வந்துடும் நமக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டாக்கா, துபாய்க்கு வருவதற்கு உங்களால் முடியாது இந்தியாவிலேருந்து. ஏன்னாக்கா இந்தியாவிலேருந்து வரக்கூடியவர்களுக்கு துபாய் தடை விதிச்சிருக்குது. அது போக அந்த தடை இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்குது. June 14ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பயணிகளுக்கு யுஏஇ தடை விதிச்சிருக்குது. ஸோ அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் அந்த 2வது வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நன்றி.